அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பிலவ வருடம் மார்கழி மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை 4/1/2022 துவிதியை திதி மாலை 5:19 வரை, அதன் பிறகு திருதியை திதி உத்திராடம் நட்சத்திரம் காலை 10:56 வரை, அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம். மேல்நோக்கு நாள் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 8:00 to 9:00 வரை, நண்பகல் 12:00 to மதியம் 1:00 வரை மற்றும் இரவு 7:00 to 8:00 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை தனுசு லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் சுக்கிரனும், மகரத்தில் சனி பகவானுடன் சந்திரனும் புதனும், கும்பத்தில் குரு பகவான், ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் செவ்வாயும் கேத்துவும். இன்று என்ன செய்யலாம்? வாகனங்கள் பழுது நீக்க, செல்ல பிராணிகள் வாங்கி வளர்க்க, பழைய நண்பர்களை சந்திக்க, தற்காப்பு கலைகள் பயில, பட்டா வாங்க, நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களே, உங்களை சுற்றிலும் கெட்டிக்காரர்கள் அறிவாளிகளை பக்கத்தில் வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது, அல்லது அறிவாளிகளின் பக்கத்திலே நீங்கள் இருப்பதுதான் வெற்றிக்கும் வழியாகும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் உங்களை சுற்றி எப்பொழுதுமே படித்தவங்க பண்பாளர்கள் அவங்கள வச்சுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது அவங்க சொல்கிறாங்கன்னா, நல்லவங்க ஏதாவது அறிவுரை சொல்கிறாங்கன்னா சரின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே முன்னேறி நல்ல பாதையில் செல்லக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய தினம் யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. புது வேலைக்கு கூட இன்றைக்கி நீங்கள் முயற்சிகள் செய்யலாங்க, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் புது பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வரும். சின்ன அங்கீகாரமும் இன்னைக்கு அலுவலகத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. சமூகத்தில் நல்ல பேர் புகழோடு இருக்கிறவங்களுடைய நட்பும் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குதுங்க. 10ஆம் இடத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் அடுத்தவங்களுக்காக நாம் ஓடி ஓடி உழைச்சதெல்லாம் போதும், நமக்குன்னு ஏதாவது 4 வருமானம் வர்ற மாதிரி ஏன் ஒரு வியாபாரத்தை நாம் தொடங்கக்கூடாது, சின்னதாக முதலீடு செய்தாவது நாம் ஏன் ஒரு பிஸ்னஸ் தொடங்கக்கூடாது அப்படிங்கிற யோசனைகள் இன்றைக்கி மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. ஒரு சிலர் புது வியாபாரம் தொடங்குவதற்கான சில முன்முயற்சிகள் அதில் கூட நீங்கள் ஈடுபடுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி அந்யோன்யம் இருக்குதுங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு, பூர்வ புண்ணியாதிபதியோடு வந்து உட்கார்ந்துருக்கிறாரு, அதாவது சூரியனோட வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷமான சின்ன சின்ன சம்பவங்கள் அதெல்லாமே இன்னைக்கு நடக்குங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்த நல்ல நண்பரும் இன்னைக்கு வீடு தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சந்திர பலம் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்து வந்த கவலைகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. மேலும் உங்களுக்கு வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரங்களே, பணம் சம்பாதிப்பது எல்லோருக்கும் தெரியும், ஆனால் அதை எப்படி செலவழிப்பது என்பது நல்லவர்களுக்கும் அறிஞர்களுக்கும் தாங்க தெரியும். அதனால தாங்க நீங்கள் கஷ்டப்பட்ட காலத்தில் எப்படி எல்லோருக்கும் உதவி செய்து கொண்டு இருப்பீங்களோ அதே மாதிரி காசு பணம் வந்த பிறகும் பழசை மறக்காமல் எல்லோருக்கும் உதவக்கூடியவர்களாக எப்போதும் இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாட்களாகவே அலைச்சல் இருந்தது, ஏமாற்றங்கள் இருந்தது, சின்ன சின்ன தடுமாற்றங்கள் பணப்பற்றாக்குறையெல்லாம் இருந்ததுங்க. ஆனால் இன்றைய தினம் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. மனசுக்குள்ளார இருந்து வந்த கவலைகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க.
ஆனாலும் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் வக்கரமாகி உட்கார்ந்துருக்கிறாரு, எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர்னு அறிமுகம் ஆகிறவங்களை நீங்கள் நம்பக்கூடாதுங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏதோ நம்ம மனசில் இருக்கக்கூடிய சில விஷயங்களெல்லாம் கொட்டி தீர்த்து நம்ம மனசுக்குள்ளார ஒரு தெம்பு உற்சாகத்தை உண்டாக்கிக்கலான்னு சொல்லிட்டு, மனபாரத்தை நாம் குறைச்சிக்கலான்னு சொல்லிட்டு யார்கிட்டையாவது நீங்கள் போய் சொல்ல போய் அவங்க உங்களை வேறு விதமாக தூற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லார்கிட்டையும் எல்லா விஷயங்களையுமே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வந்தாலும் குடும்ப ஒற்றுமை ரொம்ப நல்லா இருக்குங்க. பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் சந்தோஷம் உண்டு. வியாபார விஷயங்கள் தடங்கலாகி முடங்கி போயிருந்த வியாபாரம் மறுபடியும் இன்றைக்கு சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்க. வருமானம் லாபம் இதெல்லாம் கூட இன்றைக்கி நிறையா இருக்குங்க. உத்தியோகஸ்தானாதிபதி உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். சந்திரன் புதன் ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த வீட்டாதிபதி சனி பகவானோட உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கு துலங்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரங்களே, கலைகளும் ஒரு விதமான உணவுதான். ஆமாங்க, உடல் வளர்ச்சிக்கு நாம் வந்து சாப்பாடு சாப்பிட்றோம், அது மாதிரி மன வளர்ச்சிக்கு மன நிம்மதிக்கு கலைகள் மூலமாகத்தாங்க நமக்கு உணவு கிடைக்கிறது. அதனால தாங்க நீங்கள் சிறந்த கலாரசிகனாக இருப்பீங்க. உங்கள்கிட்டையும் நிறைய கலைகளெல்லாம் உண்டு. பாட்டு பாடுறதோ அல்லது கவிதை எழுதுறதோ அல்லது நடித்து காட்டுறதோ பலவிதமான கலைகளுக்கும் சொந்தக்காரர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11 மணி வரைக்கும் தாங்க சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் காலை 11 மணி வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் போதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் காலை 11 மணியிலிருந்து நிதானமாக இருக்கணுங்க. சந்திராஷ்டமம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11 மணி முதல் தொடங்குகிறதுங்க. சந்திராஷ்டமம் அப்படின்னாலே சின்னதாக ஒரு பதட்டம் இருக்குங்க. அதே மாதிரி சந்திராஷ்டமத்தன்னைக்கு அதிகமாக சாப்பிடாமல் இருந்தோம்னா நல்லது. இப்போ வந்து சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீராகாரம், காலையிலே வந்து சிலர் கஞ்சி சாப்பிடுவாங்க, சிலர் வந்து தண்ணீரில் இருந்து அந்த தண்ணீர் ஆகார சாதம் இருக்கு இல்லைங்களா, பழைய சாதம் சாப்பிட்றவங்களாக இருக்காங்க. அந்த மாதிரி எளிமையான உணவுகள் சந்திராஷ்டமம் நடக்கிற அன்றைக்கி சாப்பிட்டோன்னு வைங்களேன், உடம்பு ரொம்ப அப்படியே கலகலன்னு இருக்கும், எந்தவித பாதிப்பும் இருக்காது, மனசுக்குள்ளாரையும் ஒரு இறுக்கம் அழுத்தம்லாம் இருக்காது. அதனால் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறைவாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி சந்திராஷ்டமம் இருக்கிற அன்னைக்கு சிலர்லாம் வந்து மாத்திரை போடுறதுக்கு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சந்திராஷ்டமம் அன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அதெல்லாம் குறித்து வச்சுக்கிட்டு, இதை நாம் முடித்தோமா, இந்த வேலையை முடித்தோமா, அதுக்கு அடுத்தது அடுத்த வேலையை என்ன, அதை என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒவ்வொன்றாக படிப்படியாக பார்க்கறது ரொம்ப நல்லதுங்க. அதை விட்டுட்டு ஒரே முட்டாக 2-3 வேலைகளை இழுத்து போட்டுக்கிட்டு இதுவும் முடியல அதுவும் முடியலன்னு உங்களை நீங்களும் வருத்திக்கிட்டு சுற்றி இருக்கிறவங்களையும் கோபப்படுத்தி ஏதாவது பேசிக்கிட்டு அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி முன்ன பின்னதாங்க இருக்கும். அவசரப்பட்டு எதுவும் முடிவெடுக்க வேண்டாங்க. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரங்களே, காந்த ஊசி எப்பொழுதும் வடக்கு பார்த்தே காட்டி கொண்டிருக்கும். அதனால் கப்பல்கள் திசை மாறி செல்வதில்லை. அதே போல நம்முடைய மனசு எப்பொழுதும் இறைவனை நோக்கியே இருந்தால் நாம் தவறான பாதைக்கு போவதில்லை. அதனால தாங்க நீங்கள் எந்த வேலையை பார்த்தாலும் உங்களுடைய மனசாட்சிக்கு நீங்கள் பயந்து செல்வீங்க. மனசாட்சிக்கு பயந்து எப்பொழுதும் நல்லது செய்துக்கிட்டே இருப்பீங்க.
மனசாட்சிக்கு துரோகம் செய்துட்டு தப்பு செய்யக்கூடியவங்க நீங்கள் கிடையாதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்து வந்த கவலைகள் அதெல்லாமே பறக்க ஆரம்பிச்சிடும். இன்னொரு பக்கம் உங்களுடைய முகத்தில் ஒரு பொலிவு, ஒரு சந்தோஷம், ஒரு கடாட்சம், லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இன்னைக்கு மனசும் நல்லாயிருக்கும், முகமும் இன்னைக்கு பளிச்சுன்னு இருக்கும், பளபளான்னு இருப்போம். அதே மாதிரி உங்களுக்கு இருந்து வந்த அந்த சோர்வு களைப்பு அதெல்லாமே இன்னைக்கு விலக ஆரம்பிக்கும். சுறுசுறுப்பாக இருந்து முக்கியமான வேலைகள் இன்னைக்கு நீங்கள் முடிச்சு காட்டுவீங்க. எதுக்கெடுத்தாலும் சிடுசிடுன்னு இப்பெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு வீட்டில் எல்லாரும் உங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்றைய தினத்தில் கொஞ்சம் கலகலப்பாக பேச ஆரம்பிப்பீங்க. பரவாயில்ல, மறுபடியும் சரியாயிட்டாரு அப்படின்னு எல்லாரும் சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு எல்லோரிடமும் நீங்கள் சகஜமாக பேசுவீங்க. பணவரவும் ஓரளவு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. சுக்கிரன் வக்கிரிச்சி ஆறாம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அரசு அங்கீகாரம் இல்லாத நிதி நிறுவனங்களில் பணம் போடாதீங்க. அந்த வகையில் எச்சரிக்கையாக இருங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. பங்குதாரர்கள்ட்ட உட்காந்து ஏதாவது பேசுகிறதா இருந்தால் இன்றைக்கி நீங்கள் பேசலாம், அதெல்லாம் சாதகமாக முடியுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு சின்ன சின்னதாக இருந்து வந்த இடையூறுகள், மேலதிகாரிகள் கூட வேலை பார்க்குறவங்கள இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக இன்னைக்கு வேலை சுமை இருக்குங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தவிர்க்க முடியாத செலவுகள் இருக்குங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரங்களே, வயிற்றை பற்றி மட்டுமே நினைப்பவன் தலையை பட்டினி போடுகிறான். ஆமாங்க, அதனால தாங்க செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும்னு என்று திருவள்ளுவனார் சொன்னது போல எப்பொழுதுமே நீங்கள் வாழ்க்கையை படித்து கொண்டே இருப்பீங்க. புத்தகத்தை மட்டும் படித்தா போதாதுங்க, வாழ்க்கையை படிக்கணும். நம்மளை நாமே படிச்சுக்கணும். நம்ம சுற்றி இருக்கிறவங்கள நாம் படிக்கணும். அப்போ தான் நாம் வந்து உலகத்தோடு ஒட்ட ஒழுக முடியும். அப்போ தான் எல்லார் மனசுக்கும் தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்க முடியும். இந்த மாதிரி சூட்சுமங்களையெல்லாம் புரிந்து கொண்ட நீங்கள் வாழ்க்கையே வந்து படிக்கிறதுக்கு தான், விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு தான் அப்படிங்கிறதுல தெளிவான புரிதல் உங்களுக்கு எப்பொழுதும் உண்டுங்க. ஆறாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வருஷக்கணக்காக நடந்த வழக்குகள், கோர்ட்டு கேஸு அதெல்லாம் கூட இன்றைக்கி நல்ல தீர்ப்பு வர வாய்ப்பு இருக்குது. அல்லது சுமூகமாக ராசியாக ஏதாவது பேசி முடிவெடுக்கிறதா இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் பேசி முடிவெடுக்கலாங்க. சின்னதாக ஒரு ஈகோ, அதை நாம் விட்டு கொடுத்துட்டோம்னா எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நாம் சாதிச்சு காட்ட முடியும். சில நேரங்களில் நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க, அன்றைக்கி மட்டும் நாம் வளைஞ்சு கொடுத்து கொஞ்சம் பேசியிருந்தோம்னா இன்றைக்கி நாம் பெரிய லெவலுக்கு வந்திருக்கலாம். ஏனோ தெரியல, அன்றைக்கி என்னால் அது முடியலை, நானும் கொஞ்சம் ஈகோ பார்த்தேன், அவரும் கொஞ்சம் ஈகோ பார்த்தாரு, ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டோம், கடைசியில் ரெண்டு பேருமேக்குமே வந்து லாபமே இல்லாமல் நஷ்டமாக முடிஞ்சிருச்சு. இது மாதிரி சில சம்பவங்களை நாம் நினச்சி பார்க்குறது உண்டுங்க. அப்படி இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நடைமுறையில் சில விஷயங்களை வந்து விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை விட்டு கொடுத்து போய் அதன் மூலமாக நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா ரெண்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷந்தாங்க. இன்றைக்கு பணவரவு இருக்குதுங்க. ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபார விஷயமாகவும் இன்றைக்கி நீங்கள் பேசலாம். புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறது, புது பங்குதாரர்களை சேர்க்கறது, கடையை கொஞ்சம் மாற்றலாமா அல்லது வந்து இன்னும் கொஞ்சம் புதுப்பிக்கலாமா, விரிவுபடுத்தலாமா அப்படிங்கிற யோசனைகள் இன்றைக்கி வரும். அந்த முயற்சிகளும் உங்களுக்கு பலிதமாகும். யோகாதிபதி செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, ரசனைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது வீடு மன சொத்து அமையிறது, முன்பணம் தந்த அக்ரிமெண்ட் போடுறது, அதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி நிற்கும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் திடீர் திருப்பங்கள், நல்ல வளங்கள் எல்லாமே இன்னைக்கு நடக்குங்க. மேலும் உங்களுக்கு வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரங்களே, படுக்கையை வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியாது. உணவை வாங்கலாம், ஆனால் பசியை நாம் வாங்க முடியாது. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே எல்லாம் நம்மால் முடியும் அப்படின்னு நினைப்பீங்க.
ஆனால் அதே நேரத்தில் நம்ம சக்திக்கு மீறியும் ஏதோ ஒரு சக்தி உலகத்தில் இருக்குது, இந்த சக்தியை வந்து நாம் மதிக்கணும் அப்படின்னு சொல்லி தான். இயற்கையையும் இறைவனையும் எப்பொழுதுமே நேசித்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைங்களுடைய படிப்பு, அவங்களுடைய ஆரோக்கியம், அது சம்பந்தமான யோசனைகள் இன்னைக்கு மனசுக்குள்ளார ஓடிட்டு இருக்கும். அடுத்தது அவங்களை எந்த கோர்ஸில் சேர்க்கலாம், அவங்க எதை விரும்புகிறாங்க, நம்முடைய விருப்பம் என்ன, இதெல்லாம் மனசுக்குள்ளார ஓடும். உங்கள் விருப்பம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் விட்டுடுங்க. பிள்ளைங்க எதை விரும்புகிறாங்க, அவங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் அவங்களுக்கு வந்து ஆர்வம் இருக்குது, நீங்கள் பார்த்த வரைக்கும் அவங்களுடைய மனநிலை, குணநிலை, அவங்களுடைய படிக்கக்கூடிய தன்மை, அவங்களுடைய நினைவாற்றல், அவங்களுடைய ப்ரெசன்டேஷன் பவர், அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்புறமா முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒரு சொத்து கொடுத்துட்டு இன்னொன்று வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி சுக்கரன் வக்கரமாகி சூரியனோட உட்கார்ந்துருக்கிறதுனால தந்தையாருடன் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, மனக்கசப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருடைய தந்தையாருக்கு சின்ன சின்னதாக உடல்நலக் குறைவுகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையே அப்படின்னு சின்னதாக மனசுக்குள்ளார ஒரு ஆதங்கம் இருக்குங்க. யானை பசிக்கு சோளப்பூரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நாம் பெருசாக எதிர்பார்க்குறோம் ஆனால் அந்தளவுக்கு பெருசாக போக மாட்டேங்குதேன்னு சின்னதாக ஒரு ஆதங்கம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல, எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஏன்னா பத்தாம் இடத்துக்குரிய கிரகம் புதன் வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு, பத்தாம் இடத்தையும் ரெண்டு கிரகங்கள் பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் உண்டு, அஷ்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவினங்களும் அலைச்சல்களும் இருக்குதுங்க, சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தள்ளி போன விஷயங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. மேலும் உங்களுக்கு வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரங்களே, கெட்டவர்களோடு சண்டை போடாதே. பார்ப்பவர்களுக்கு யார் கெட்டவர் என்று தெரியாமலேயே போய்விடும். உங்களையும் அந்த லிஸ்ட்டில் அவங்க சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தாங்க நீங்கள் சில நேரங்களில் துஷ்டரை கண்டால் தூர விலகு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களில் சிலர்கிட்ட இருந்து தள்ளி போய் கொண்டே எப்போதும் இருப்பீங்க. மனதாலும் எண்ணத்தாலும் சிந்தனையாலும் நல்லதையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க. சூரியன் மூணாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே ஒரு துணிச்சல் இருக்கும். இதுவரைக்கும் நாம் பொறுத்துக்கிட்டே இருந்தோம், இனிமேல்லாம் பொறுத்துன்னு இருக்கக்கூடாது, நம்ம உரிமையை நாம் கேட்டு வாங்கணும், நமக்கு சேர வேண்டியதை நாம் கேட்டு வாங்குறதுல என்ன தப்பு இருக்குது, அடுத்தவங்க சொத்துக்கு நாம் ஆசைப்படக்கூடாது ஆனால் நமக்குன்னு உள்ளதை நாம் கேட்டு வாங்கிக்கலாமே அப்படிங்கிற முடிவுக்கு தெளிவாக வருவீங்க. தனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சொந்த வீட்டில் தனஸ்தானத்தில் தான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் சாதுரியமான பேச்சால் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உட்கார்ந்துருக்கிறார். அவரோட சந்திரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புது தொழில் நீங்கள் தொடங்கிறதுக்கு, வியாபாரம் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே இருக்கிற வியாபாரத்தை இன்றைக்கி கொஞ்சம் பெருசுபடுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புது ஆர்டர்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குதுங்க. அதே போல் உத்தியோகஸ்தானாதிபதி சந்திரன் உத்தியோகஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்றைக்கி நல்ல மரியாதை உங்களுக்கு கிடைக்குங்க. சின்ன சின்ன கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் இந்த நாலாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அவர் ஏதாவது ஒரு தொந்தரவு மனசுக்குள்ளார கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. ஏன்னா அர்த்தாஷ்டம சனியாக அவர் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு மன சங்கடம், சில விஷயங்கள் முடியாமல் போகிறது, அதே மாதிரி வீடு கட்டுற வேலை பாதியில் நிற்குது, மீதி வேலையை நாம் பண்ணணுமே, அதுக்கு லோன் கிடைக்கணுமே, இது மாதிரி ஏதாவது ஒரு ஆதங்கம் இருக்கும். ஆனால் லோனுக்கான முயற்சிகளில் கூட இன்றைக்கி நீங்கள் இறங்கலாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே மாலையில் வெற்றி உண்டுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி
கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். கோவப்படாமல் இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. எல்லா வகையிலும் இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாகவே உங்களுக்கும் அமைகிறது. விருச்சிக ராசிக்காரங்களே, புத்தகங்கள் இருவகைப்படும். ஒன்று பொழுதுபோக்குக்கு உதவுவை, மற்றொன்று வாழ்க்கைக்கு உதவுவை. ஆமாங்க, சிலருடைய வாழ்க்கை வரலாறெல்லாம் படித்து பார்க்கும் பொழுது நிறைய நீங்கள் குறிப்பெல்லாம் எடுத்து வச்சுப்பீங்க. நம்ம வாழ்க்கையில் கூட இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் நாம் அனுபவிச்சுட்டு தானே வந்திருக்கிறோம். அப்போ அவர் ஜெயிச்சு காட்டியிருக்கார்ல, அப்போ நம்மாலையும் ஜெயிச்சு காட்ட முடியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த பல பின்னணி சம்பவங்கள் அதையெல்லாம் நினைத்து பார்த்து தன்னுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நேர்மையாக அமைத்து கொள்ளக்கூடிய வல்லமை படைத்த அறிவாற்றல் உடையவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு தைரியத்தை தரக்கூடியதாக இருக்குதுங்க. மனசுக்குள்ளார இருந்து வந்த வருத்தங்கள், சங்கடங்கள், கவலைகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இப்போ தான் தெரியுது நமக்குன்னு யாருமே கிடையாது. எந்த கஷ்டம் வந்தாலும் நாம் தான் உட்காந்து எல்லாத்தையும் சந்திச்சாகணும் அப்படிங்கிறது தெரியுதுங்க. அந்த சூட்சுமத்தை இன்னைக்கு நீங்கள் தெள்ள தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களை நீங்களே செதுக்கி செதுக்கி கொண்டு உங்களை எல்லா வகையிலுமே வடிவமைத்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கான வழிகள் என்னங்கிற யோசனைக்குள்ளார இன்னைக்கு நீங்கள் போவீங்க. பணவரவும் இன்னைக்கு பரவாயில்லைங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்னதாக இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ரெண்டாம் இடத்துல சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறது ஒரு பெரிய பலம், பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ரெண்டாம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் சில நேரங்களில் வெடுக்குன்னு பேசி அது கொஞ்சம் உங்கள் கோபத்தை வெளிப்படுத்துவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்கிற மாதிரி சில தள்ளுபடி விற்பனைகள், சில சலுகைகள் சொல்கிறது, அது மாதிரி சிலதெல்லாம் செய்து இன்றைய தினம் வியாபாரத்தை கொஞ்சம் விரிவுபடுத்துவீங்க. ஓரளவு லாபமும் இன்னைக்கு இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் சில நெளிவு சுழிவில் கற்றுப்பீங்க. நீங்கள் வந்து மிகப்பெரிய அறிவாற்றல் திறமசாலியாக இருக்கலாம், அதே நேரத்தில் பெரிய படிப்பாளியாக இருக்கலாம், ஆனால் நெளிவு சுழிவு இல்லைன்னு வச்சிங்களேன் ஜெயிக்க முடியாது. அந்த நெளிவு சுழிவுகளை இன்றைய தினம் நீங்கள் கற்றுப்பீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சின்ன சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே சந்தோஷமான செய்திகளை எதிர்பார்க்கலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கோபப்படாமல் இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரங்களே, மனிதனை மனிதனாக்குபவை வசதி வாய்ப்புகளெல்லாம் கிடையாது. ஒரு மனுஷனை மனுஷனாக மாற்றுறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா துன்பங்கள், இடையூறுகள் தான். வசதி வாய்ப்பு வரும்போது நாம் அப்படியே இருந்துருவோம், ஆனால் அதே நேரத்தில் கஷ்டங்கள் வரும்போது தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க, நமக்குள்ளேயே நமக்கு எவ்வளோ திறமை இருக்கா இல்லையா, நாம் வந்து திறமைசாலி தானா, நம்மால் எல்லாத்தையும் சமாளித்து ஜெயிக்க முடியுமா, நம்முடைய மனபலம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது கஷ்டங்கள் தான். நீங்கள் படாத கஷ்டமாங்க. இப்போ கூட ஏழரச்சனையில் எத்தனையோ கஷ்ட நஷ்டங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. விதவிதமானவர்களை நீங்கள் சந்திச்சிட்டீங்க. பார்த்தா ஒரு பேச்சு, பார்க்கலன்னா மறு பேச்சு, இப்படி பேசுகிறவங்களெல்லாம் பார்த்து பார்த்து இப்படி இல்லாமல் நடந்துப்பாங்க, இப்படி இல்லாமல் மக்கள் இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு உலக அதிசயமாகவே சுற்றி இருக்கிறவங்கள பார்க்கும்போது தெரியுதுங்க. இன்றைய நாள் பரவாயில்லைங்க. கடந்த ரெண்டு மூன்று நாட்களாகவே அலைச்சல் இருந்தது, செலவுகள் இருந்தது, எப்படி சமாளிக்க போகிறோமோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் திணறிட்டு இருந்தீங்க, திக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் தடைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த இடத்துல, கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் கைமாத்தா காசு பணத்தை வாங்கிட்டு அவங்க கொடுக்குற குடைச்சல் இருக்கே ரொம்ப பெருசாக இருக்குதேன்னு கவலைப்பட்டு இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி அந்த ஏதோ ஒரு வகையில் பணம் வந்து கைமாத்தா வாங்கின பணத்தை இன்றைக்கி நீங்கள் தந்து முடிப்பீங்க. குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு இருக்கேங்கிற மாதிரி மனசுக்குள்ளார ஒரு பதட்டம் இருந்தாலும் இன்றைய தினத்தில் மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் இருக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. அதே போல் எதிர்பார்த்த சில வேலைகள், சில உதவிகள்
அதெல்லாம் சீக்கிரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஐபிகளும் இன்றைக்கி அறிமுகம் ஆகுவாங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் பேசலாம், அதுவும் நல்ல விதத்தில் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவில்களுக்கு சென்று உங்களுடைய பிரார்த்தனைகளை இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி பரவாயில்லைங்க, லாபம் வரும். உத்தியோகத்திலேயும் சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி முன்னேற்றங்கள் இருக்குதுங்க. ஆனால் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு வர வேண்டியிருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே சந்தோஷமான செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரங்களே, முயற்சி என்பது நம்முடைய இதயத்துள் உண்டாகும் மிகப்பெரிய உணர்ச்சி மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்மை வந்து நம்முடைய வளர்ச்சியையும் நம்முடைய ஆற்றலையும் அதிகப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய தூண்டுகோலாகும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் முயற்சித்து கொண்டே இருப்பீங்க. இன்றைக்கி முடியுமோ முடியாதோ அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. நம்ம வேலையை நாம் ஒழுங்காக பார்ப்போம், நாம் முயற்சி செய்ய வேண்டியதை நாம் முயற்சி செய்து கொண்டே இருப்போம். நம்ம பக்கத்திலேருந்து எந்த தப்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல எப்பொழுதும் தெள்ள தெளிவாக இருந்து உழைத்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள், முயற்சித்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சிடு சிடுன்னு கோவப்படுறதுனால எந்த பலனுமே கிடையாதுங்க. சிரிச்சுக்கிட்டு ஒரு சில விஷயங்களை நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டால் உடனடியாக உங்களுக்கு செய்து கொடுப்பாங்க. வெளியில் கூட அப்படித்தான், வீராவேசமாக அப்படியே ஆவேசமாக பேசணும்னா அதனாலலாம் ஒன்றும் ஆக போகிறதே கிடையாது. அதே நேரம் கொஞ்சம் நயந்து பேசும் பொழுது நடக்காத சில காரியங்கள் கூட நடந்து முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் காலை 11 மணி வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரங்க காலை 11 மணி வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் காலை 11 மணியிலிருந்து சந்திரன் பயணிக்க இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரங்க இன்றைய தினம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. நாக்குக்கு ஆசைப்பட்டு ருசிக்கு ஆசைப்பட்டு மொறு மொறுன்னு எதையாவது காரமாக உப்பாக சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் வயிறு வந்து கடாமுடான்னு உங்களுக்கு சத்தத்தை உண்டாக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கிறதுனால சாப்பாட்டு விஷயத்தில் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதிகமான சாப்பாடு இன்றைக்கி வேண்டாம், மிதமாக சாப்பிட்றது நல்லதுங்க. வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், யார்கிட்டையும் கோவப்படாதீங்க. உத்தியோகத்தில் ஏதோ உங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி சிலரெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, ஒன்றுமே கண்டுக்காதீங்க. உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ஆற்றல் என்ன, உங்களுடைய பலம் என்ன, எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் செய்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்தால் போதும், அடுத்தவங்க அதை நம்பணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. இன்றைய தினத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரங்களே, ஒருவர் எப்போதுமே வீரனாக இருந்துவிட முடியாது, ஆனால் எல்லா நேரத்திலும் மனிதனாக வாழ்ந்து காட்ட முடியும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே மனசாட்சிக்கு பயந்தவர்களாக இருப்பீங்க. மற்றவங்கள்ட்ட நாம் ஜெயிச்சு காட்டுறது ரொம்ப முக்கியம் கிடையாதுங்க. நம்ம மனசை நாம் அடக்கி ஆண்டு ஜெயிச்சு காட்டுறோம் இல்லைங்களா, அதுதாங்க மிகப்பெரிய வெற்றி. அதை செய்தாதான் நம்மளை சித்தர்ன்வாங்க, புத்தர்னு சொல்லுவாங்க. அதான் நம்மளை அடக்கி ஆண்டு நம்முடைய ஐம்புலன்களை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார நாம் கொண்டு வந்துட்டோம்னா நம்மக்கிட்ட ஒரு இறை சக்தி இயல்பாகவே வர ஆரம்பிக்குங்க. அதனால தாங்க சில இடங்களில் நீங்கள் அவமானப்பட்டாலும் கூட ஆதங்கப்படாமல் சரி எல்லாம் சரியாக போயிடுங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க, கொஞ்சம் செலவுகள் தாங்க துரத்திக்கிட்டே இருக்குது. செலவை பற்றி கூட நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. வருமானம் வந்துடுச்சுன்னா நான் வந்து இந்த செலவுக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாதுங்க. ஆனால் வர வேண்டியது வராமல் இப்படியெல்லாம் நமக்கு தொந்தரவாக இருக்குதே,
அப்படின்னு சில நேரங்களில் சின்ன சின்னதாக மனசுக்குள்ளார வருத்தம் இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் சூரியன் 11 இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு, அவரோட சேர்ந்து சுக்கிரனும் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகையில் கொஞ்சமாவது இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 11 இடத்துல 2 கிரகம், ஆனால் 12 இடம் விரயஸ்தானத்தில் 3 கிரகம். அப்போது வரவு எட்டனா செலவு பத்தனா, அந்த வகையில் தாங்க இன்றைக்கி வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும். வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க, எல்லா வகையிலுமே ஓரளவு லாபம் உங்களுக்கு கிடைக்கும். 7.5 சனி இருக்கிறதுனால போட்டி அதிகம் ஆகுங்க. நேற்று வந்தவங்கள்லாம் எல்லாம் லாபத்தை அள்ளுறாங்க, ஆனால் 10-15 வருஷமாக நம்ம இந்த இடத்துல கடை வச்சுருக்கிறோம், ஆனால் நாம் பெருசாக எதுவும் பண்ண முடியலையேங்கிற மாதிரி சில நேரங்களில் மனசுக்குள்ளார வருத்தங்களும் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, சின்ன சின்னதாக மேலதிகாரிகள்டேருந்து ஒரு பாராட்டு கிடைக்கும், ஆனால் அந்த கூட வேலை பார்க்குறவங்க நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அதிரடி வெற்றி உண்டு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நேற்று முடியாத விஷயங்கள் மாலையில் நல்ல விதத்தில் முடியும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க, கோவப்படாமல் இருந்தீங்கன்னா நல்லதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரங்களே, செல்வாக்கு நீடிக்க வேண்டுமென்றால் செல்வத்தை போலவே செல்வாக்கையும் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். ஆமாங்க, அதனால தாங்க பெரிய பதவி புகழ் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் அதையெல்லாம் அடிக்கடி நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க. உங்களுக்குன்னு நீங்கள் அதை பயன்படுத்த மாட்டீங்க, மற்றவர்களுக்காக உங்களுடைய பதவியையும் அதிகாரத்தையும் நீங்கள் பயன்படுத்துவீங்க. அதனால தாங்க தொடர்ந்து நீங்கள் மதிக்கப்படுபவர்களின் பட்டியலிலே முதலிடத்தில் இருக்கீங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குதுங்க. 10 இடத்துல சூரியன் இருக்கிறதுனால பெரிய பொறுப்பு பெரிய பதவியில் இருக்கிறவங்க அவங்களெல்லாம் கூட உங்களை தேடி வருவாங்க, உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வாங்க. அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் நீங்கள் கலந்துப்பீங்க, அங்கெல்லாமே உங்களுக்கு முதல் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்குங்க. எல்லாம் சரிதாங்க, ஆனால் ராசிக்கு 12 இடத்துல உங்கள் ராசிநாதன் குரு மறைஞ்சிருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால செலவுகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன வாக்குவாதங்களும் இருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு உங்களுக்கு ரெட்டிப்பு லாபத்தை அள்ளி கொடுக்கும். அதே மாதிரி உத்தியோகத்திலிருந்து வந்த சின்ன சின்னதாக இருந்து வந்த மனக்கசப்புகள் அதிகாரிகளோட இருந்த மோதல் அதெல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்குன்னு சின்ன சின்ன உரிமைகள் சலுகைகள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சந்திரன் இன்னைக்கு ரொம்ப பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு, 2 முக்கிய கிரகங்களோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே அதிகரிக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுத்து எங்கேயும் ஏமாந்துட வேண்டாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கு வெற்றி உண்டுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தவிர்க்க முடியாத சுப செலவுகள் இன்றைக்கு ஒரு பக்கம் இருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, அந்யோன்யமாக இருப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கடாமுடான சண்டை சச்சரவு சத்தமெல்லாம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் இந்த தசா சந்தி தசா விடுப்பு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க. இப்போ ஒரே தசை ரெண்டு பேருக்கு நடக்குதுன்னா ஒரே மாதிரி யோசிப்பாங்க, ஆனால் அதே நேரத்தில் ஒரே மாதிரி யோசிக்கும் போது ஈகோ வரும், நான் சொல்கிறத நீ கேளு, நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், இந்த மாதிரி ஈகோல்லாம் கொஞ்சம் வரும். அதனால தான் வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் தசாசந்தி வராமல் இருந்தால் நல்லது, கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே ஒரே தசையாக இருக்கக்கூடாது. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருவருக்கும் ஒரே நேரத்தில் அந்த தசை தொடங்கக்கூடாது. இப்போ குரு மகா தசை ரெண்டு பேருக்குமே அந்த மாதத்திலேயே தொடங்கக்கூடாது, ஜூலையிலேயே தொடங்கக்கூடாது. இப்போ ஒருத்தவங்களுக்கு குரு மகா தசை வந்து 3.5 வருஷம் முடிஞ்சிடுச்சு, அப்புறம்தான் இன்னொருத்தவங்களுக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கக்குள்ள ஓரளவு அந்த பாதிப்புகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. எல்லா பொருத்தமும் இருக்குதுங்க, நான் பையனுக்கும் பொண்ணை பிடிச்சிருச்சு, பொண்ணும் பையனை பார்த்தோன்னே சரின்னு சொல்லிடுச்சு. ஆனால் அதே நேரத்தில் வந்து தசாசந்தி தாங்க ரொம்ப இடிக்குது,
அது என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க. ஒரு ஜோசியர் வந்து பண்ணவே கூடாதுங்கிறாரு, இன்னொரு ஜோசியர் வந்து பரிகாரம் இருக்குது பண்ணலாங்கிறாரு, அப்படின்னு சில நேரங்களில் சில தடுமாற்றங்கள் வருங்க. இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு? தசாசந்தி தசா விடுப்பு வருதுன்னா அதுக்கு பரிகாரம் வந்து இரண்டு நதிகள் இணையக்கூடிய இடத்திலே சங்கமிக்கக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய இறைவனை நாம் வணங்கும் பொழுது இரண்டு தசைகள் சந்திக்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு வந்தால் அதனால் எந்த பாதிப்புகளும் நிச்சயமாக இருக்காது. அந்த வகையில் ரெண்டு நதிகள், அதாவது பவானி ஆறு காவிரி ஆறு ரெண்டுமே வந்து இணையக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு பக்கத்தில், அதாவது ஈரோட்டிலேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பவானியில் தாங்க இரண்டு நதிகள் இணையுது. இன்னொரு நதி இருக்குது அமுத நதி அப்படின்னு, அது பூமி வழியாகவே வந்து சேர்வதாக ஐதீகங்க. அப்போது தென் திருவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தாங்க இந்த பவானி. அந்த பவானி படித்துறையில் நாம் குளித்தாலே பாவங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. ஏன்னா நதிகள் அப்படின்னாலே அதெல்லாம் வந்து மலைகள் எல்லாம் கடந்து மூலிகைகளோடு கலந்து வந்து சேருது. எத்தனையோ மகான்கள் மலை மேலே உட்கார்ந்து தவம் செய்துன்னு இருக்காங்க, அவங்களுடைய காலடி பட்டோ அவங்களுடைய நிழல் பட்டோ அவங்களுடைய கண் பார்வை பட்டோ அந்த நதிகள் எல்லாமே பூமிக்கு வந்து சேர்கிறது. அதில் வந்து நாம் நீராடும் பொழுது நிச்சயமாக நமக்கு சக்தி உண்டாகுங்க. அதனால தான் பவானி சங்கமேஸ்வரர் ஸ்ரீ சங்கமேஸ்வரர் ஆகிய சிவபெருமானை வணங்கிறது ரொம்ப நல்லதுங்க. அவருக்கு ஸ்ரீ நட்டாற்றீஸ்வரர் அப்படின்னு ஒரு பேர் உண்டுங்க. நட்ட நடு நாத்தில் நிர்கதியாக யாருடைய ஆதரவும் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு அவஸ்தப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடியாச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி திக்கு தசை தெரியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் கருணை காட்டக்கூடியவரும் அருள்மிகு ஸ்ரீ சங்கமேஸ்வரர். பவானியிலே அருள்பாலிக்கக்கூடிய அந்த இரு நதிகளுக்கு இடையே அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ சங்கமேஸ்வரருக்கு அந்த சக்தி உண்டுங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அம்பாளும் ஸ்ரீ வக்ரேஸ்வரியாக காட்சி தராங்க. இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானும் அம்பாளும் ஆங்கிலேய அதிகாரியை காப்பாற்றியவர்கள், அதற்கு இன்றைக்கும் சாட்சிகள் கல்வெட்டுகள் எல்லாமே இருக்குதுங்க. அப்படிப்பட்ட அந்த தெய்வத்தையும் நாம் வணங்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த என்னைக்கு போகலாம், இப்போ வந்து அதாவது கணவருக்கும் அதே தசை குரு தசை, மனைவிக்கும் அதே குரு தசை நடக்குது அப்படின்னா ரெண்டு பேருடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் வந்து போகலாம். யாராவது ஒருத்தவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் நடக்கிற அன்னைக்கு இந்த மாதிரி நதிகள் சங்கமிக்கக்கூடிய கோவில்களுக்கு போய் வந்தோம்னா அந்த தசாசந்தி தசா விடுப்புலேருந்து நாம் விடுபட முடியும். காசிக்கு போனாலும் அங்கேயும் நாம் வந்து அதாவது நீராடலாம், கங்கையிலே புனித நீராடலாம். அதன் மூலமாகவும் இந்த தசாசந்தி எல்லாமே கழிய ஆரம்பிக்கும். வருணை வருணா அப்படிங்கிற நதியும் அசி அப்படிங்கிற நதியும் சேர்ந்து தான் கங்கையில் கலக்குது. அதனால தான் வாரணாசி அப்படிங்கிற பேரே அங்கே வந்தது. அப்போ இந்த மாதிரி இரண்டு மூன்று நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடத்துல நாம் வந்து புனித நீராடி அங்கே இருக்கக்கூடிய இறைவனை வணங்க ஆரம்பித்தோம்னா இந்த கிரகங்கள் சந்திக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே விலகும். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டு கிரகம் இருக்கும். ஒரு வீட்டில் வந்து 30 டிகிரி, ஒரு ராசி எடுத்திங்கன்னா அதில் 30 டிகிரி இருக்குது. அந்த 30 டிகிரிக்குள்ளாரே 5 கிரகம் உட்காந்துருக்கும், 6 கிரகம் உட்காந்துருக்கும். ஒன்றுக்கொன்று அடிதடி கலாட்டா பண்ணிக்கிற கிரகங்கள்லாம் இருக்குது. இப்போ சூரியனோட சனி பகவானோ ராகுவோ கேதுவோ சேர்ந்தால் அங்கே சின்னதாக ஒரு கலாட்டா இருந்துக்கிட்டே இருக்கும். அது அந்த அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜாதகருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை அது உண்டு பண்ணும். அந்த மாதிரி கூட்டு கிரகங்கள் இருக்கக்கூடியவங்க, 3க்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருக்கக்கூடியவங்க கூட 2 நதிகள் 3 நதிகள் இணையக்கூடிய இடத்துல போய் நீராடலாம். அலகாபாத் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரயாக்ராஜ் அப்படின்னு இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய கங்கா யமுனா சரஸ்வதி அந்த இடத்துலையும் போய் நீராடலாம். அதனால் தசா சந்திங்க தசா விடுப்புங்க ஒரே பிரச்சனையாக இருக்குங்க, வாயை திறந்தாலே சண்டை தாங்க அப்படிங்கிற சிக்கல்களிலிருந்து விடுபடுவதற்கு நதிகள் இணையக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனை சென்று வணங்குவோம். எல்லா வகையிலும் சந்தோஷமாக வாழ்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு செல்வாக்கையும் செழிப்பையும் தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை 6:45 சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே.பி. வித்யாதரன். வணக்கம்.